இயேசு ஊழியம் வெற்றிகரமாக வந்த காரணம், அவர் நுழைஞ்ச உடனே பிதாவை தரிசிக்கிறாரு, அடுத்த செகண்டு டெவிலை மீட் பண்ணுறாரு. என்னைக்கு பிசாசுன்றமே இந்த உலகத்தில் உண்மையானவன்ற மனநிலை, அவன் ஒரு பர்சனாலிட்டி, அவன் ஒரு நபர் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த நிமிடமே உங்கள் வெற்றி வாழ்க்கை ஆரம்பிக்கிறேன். இதுக்குள்ள வயர் கட் ஆயிருக்கு சார், அதனால இங்கே சப்ளை போகல சார், அங்கே சப்ளை போகிறாங்க, லைட் எரியல சார், இதை இதான் வந்து மருத்துவம் சொல்லுது. இது இங்கே கட் ஆனனால கரண்ட் போல அப்படின்னு சொல்லுது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது, இதை எவன் கட் பண்ணா ஐயோ கட்டு. அப்போ அவன் வெளியே போயிட்டானா எல்லாம் நார்மலாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். நான் சொல்கிறேன், வெளியே போயிட்டானா உங்கள் ஃபேமிலியில் உங்கள் சரீரம் இப்போ நார்மலாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். வெளியே போயிட்டானா உங்கள் பிஸ்னஸ் நார்மலாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். அவன் வெளியே போயிட்டானா வாழ்க்கையில் எல்லாம் நார்மலாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். கிட்னி நார்மலாக வேலை பார்க்கும், ஆமென், கையை தட்டுங்க. அவன் வெளியே போயிட்டானா லங்ஸ் நார்மலாக வேலை பார்க்க ஆரம்பிக்கும். அவன் வெளியே போயிட்டானா உங்கள் ஐ சைட் நார்மலாக வேலை பார்க்க ஆரம்பிக்கும். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் வந்து ஒனிடா டிவி மாதிரி ரெண்டு கொம்போடு வந்து உங்கள் கையில் இருக்க படம் தவன் பிடுங்கினான்னு சொல்லுங்கள். நம்மள்ட்ட ஒன்று பிடுங்கினா தானே எடுத்து நிற்கணும். அவன் என்னைக்காச்சும் வந்திருக்கானா உங்களுக்கு, வந்திருக்கானா நேரில் வந்திருக்கானா? நம்ம எவனையுமே அவன் நேரில் பார்க்கல. அப்புறம் எதுக்கு அவனை எதுக்கணும்? அவன் அவன் தான் நம்ம வாழ்க்கையில் குறுக்கவே வரலையே. அட கிறுக்கா, உன் வாழ்க்கையில் குறுக்க வந்த அத்தனைக்கு பின்னாடி அவன் தான் இருக்கான், அவன் தான் இருக்கிறான். டெவில் இஸ் எ ஹிடன் எனிமி. தன்னை மறைச்சிக்கிட்டு உன்னை அங்கங்கே அலக்கழிச்சிருவான். பொருளை ஒழிச்சு வச்சுட்டு, பொருள் அவன்கிட்ட இருக்கு சார், எங்கே போய் வேற ஆள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. ஃப்ளஷ் அண்ட் பிளட்டு கிடையாது, ஸ்பிரிட்டு எல்லாம் சொல்லுங்கள். அப்போ ஃப்ளஷ் அண்ட் பிளட்டு எந்த கண்ட்ரோலில் இருக்குது? ஸ்பிரிட் கண்ட்ரோலில் இருக்குது. ஸ்பிரிட்டை நீ பிடுங்கிட்டினா ஃப்ளஷும் பிளட்டும் சரியாயிடும். பிசாசோட தந்திரத்தில் ஒன்று, சீனியாரிட்டி பேசுவான், அடுத்து மெஜாரிட்டி பேசுவான், அடுத்து ரியாலிட்டி பேசுவான், அடுத்து சயின்ஸ் பேசுவான். மெடிக்கல் சயின்ஸ் மட்டும் இல்லை, சயின்ஸ் பேசுவான். நாலு விதிக்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது. எது விதி? தேவனுடைய வார்த்தையே விதி.